அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இது நம்ம கிஃப்டா டிவி. உங்களுக்கு இந்த வீடியோ போடுறத நினைச்சா ரப பெருமை அரக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கமாண்ட்ல அக்கா அந்த வீடியோ போடுங்கக்கா, தங்கச்சி இந்த வீடியோ போடுமான்னு கேட்டீங்கன்னு பார்த்தா யாருமே எதுவுமே கேட்கலங்க. அதான் நானே ஏதோ ஒரு வீடியோ போடலாம்னு. உலகின் ரொம்ப குட்டியான பூனையை பற்றி தாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கிஃப்டா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபே பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டனே அழுத்தாமலாம் இருப்பீங்க. ஸோ நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கப்பூரா பூனை, எனக்கு ஒரு டவுட்டுங்க, என்னென்னா இது சிங்கமா புறாவா இல்லை பூனையா? மொக்க காமெடி இல்லை, ஒன்றும் இல்லைங்க, கலக்க போவாத யாரை பார்த்துட்டு வந்தேன், அதோட எஃபெக்ட் தாங்க, யாரும் கோவப்படாதீங்க. சிங்கப்பூரா பூனைக்கு சிங்கப்பூர் தாங்க சொந்த ஊர். இது மைக்ரோ சைஸ் பூனைங்க, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இது ரொம்ப நல்ல பூனை, இட்ஸ் வெரி குட் கேட். ஏன்னா மேஜர் சுந்தரராஜன் வாய்ஸ் வந்துட்டு போகுது. சிங்கப்பூரா பூனை ஒரே கலரில் தாங்க இருக்கும், கொஞ்சம் பெரிய கண்ணு பெரிய காது, ஆனால் ஆள் மட்டும் எலி சைஸுக்கு இருக்குங்க. இது 11-15 ஆண்டு வரை உயிர் வாழும். இந்த பூனைங்க 2-3 கிலோ வரை வெயிட் இருக்குங்க. இந்த பூனையும் மற்ற பூனை மாதிரி தாங்க எல்லா சேட்டையும் செய்யும். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தாங்க. தம்மாந்துண்டு சைஸ் இருந்தாலும் இது போகிற ஆட்டம் இருக்கேன். ஐயோ, ஸ்காட்டிஸ் ஃபோல்டு. ஸ்காட்டிஸ் பூனை தன்னோட வித்தியாசமான உருவத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா? ஒரு வட்டமான மூஞ்சி, தட்டையான காது, முட்டை கண்ணு, அப்புறம் குட்டியோண்டு கால், அழகண்டாண்ணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க. பைபிள் நல்லா கொள்ளு கொள்ளுன்னு வீட்டை சுற்றிக்கிட்டே கிடக்கும். இந்த கேட்டு பார்க்க அந்த மாதிரி தாங்க மூஞ்சி இருக்கும். அப்புறம் காதெல்லாம் மடக்கி மூஞ்சை முன்னாடி வச்சுக்கிட்டு பார்த்தாலே சிரிப்பு வர மாதிரி இருக்குங்க. இந்த பூனை தன்னை கிராஸ் பண்ணுறவங்க எல்லாம் நம்மளை பார்க்கணும், நம்மளை தான் தூக்கி வச்சுக்கணும், நமக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தலைவருக்கு ஆசைங்க. நாம் குப்புற படுத்திருந்தோம், உடனே நம்ம முதுகில் ஏறி படுத்துக்கிட்டு கனவு காண ஆரம்பிச்சிருவார் இவர். இந்த கேட்டு 4-6 கிலோ வெயிட்டு தாங்க இருக்கும். எனக்கு இந்த பூனையை பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்கூக்கம் கேட்டு, பார்க்கவே க்யூட்டாக இருக்கிற இந்த பூனை பேர் தாங்க ஸ்கூக்கம் கேட்டு. ரொம்ப ஸ்வீட்டான பர்சனுங்க, அப்புறம் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பாசமான ஆள், ரொம்ப ஸ்பீடான ஆள், ரொம்ப ஆர்வக்கோளரான ஆளுங்க. இப்படி எக்ஸட்ரா 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 சொல்லிக்கிட்டே போகலாங்க. அப்படி நான் சொல்லிக்கிட்டே போனேன்னா நீங்கள் கட்டுப்பாய் வீடியோ கட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ நீங்கள் வீடியோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். செல்லப்பிராணியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்ற யாராக இருந்தாலுமேங்க இந்த ஸ்கூக்கம் கேட்டை வளர்க்கலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அட்ராக்ட் பண்ணிவிடுங்க, அந்தளவுக்கு நல்லவங்க இந்த ஸ்கூக்கம் கேட்டு. ஆளுங்களை மயக்கிறதுல இந்த ஸ்கூக்கம் கேட்டு செம்ம ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. நீங்கள் ஏதாவது கவலையாக இருக்கும்போது அப்படியே நைஸாக வந்து உங்கள் மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டு அதோட இன்னசெண்டான பார்வையில் நம்மளை கஷ்டத்தை மறக்க வச்சு சந்தோஷப்படுத்திடுங்க, அந்தளவுக்கு நல்லவங்க இந்த கேட்டு. இது நல்ல நீளமாக இருக்கும். இந்த ஸ்கூக்கம் கேட்டு 5-6 அங்குலம் வர வளரும். இதோட சராசரியான வெயிட்டு 1-3 கிலோ வெயிட்டு இருக்கும். இதோட வாழ்நாள் காலம் 10-15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். மன்ச்சுக்கின் ஒரு மீடியம் சைஸு பூனைங்க. இதுக்கு ரொம்ப குட்டியான கால், பெரிய கண்ணு, அப்புறம் பிங்கோ மேடாங்கிள்ஸ் மாதிரி காது. பூனை வளர்க்குறவங்க எல்லாரோட இதயத்தையும் கவர்ந்தவன் தாங்க இந்த மன்ச்சுக்கின்னு. எல்லா பூனையை மாதிரி இதுவும் சரியான ஆர்வக்குள்ளார் தாங்க. இது ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க. இதுங்க கூடையெல்லாம் நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டா போதும், அப்புறம் நிறுத்துறது ரொம்ப கஷ்டப்படணுங்க. மன்ச்சுக்கின் பூனை ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும். இதுங்களுக்கெல்லாம் மேஜிக் செஞ்சுக்கிட்டா ரொம்ப பிடிக்குங்க. தன்னை வளர்க்குற ஓனருக்கு ரொம்ப விசுவாசமாகவும் இருக்கும், அதே நேரம் அன்பு தொல்லையாகவும் இருக்குங்க. ஸ்பிங்ஸ் கேட்டு, எப்போதுமே பூனைனா பொசு பொசுன்னு முடியோட தான் பார்த்துருப்போங்க. ஆனால் இந்த ஸ்பிங்ஸ் கேட்டு முடியில்லாத பூனை, ரொம்ப குட்டியான பூனைங்க. போன வீடியோவில் முடியில்லாத நாயை பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ஐகார்டில் பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு தான் போய் அந்த வீடியோ பார்க்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
இந்த ஸ்பிங்ஸ் கேட் முடியில்லாத பூனையினும் இது நிறைய கலர்ல கிடைக்குதுங்க. இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அன்பான பூனை. ஆனா ஹாலிவுட் படத்துல இந்த பூனைய வில்லியா காட்டியிருப்பாங்க. இந்த பூனை தன் ஓனரை எப்போதுமே சந்தோஷப்படுத்த விரும்புமாங்க. நாய்க்குட்டி மாதிரி எப்போதும் உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கும். அண்ணன் எப்ப காலியாவான், தின்ன எப்ப கிடைக்கணும் சொல்ற மாதிரி எப்ப உட்காரோமோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. நீங்க உட்கார்ந்துட்டா அடுத்த செகண்டே உங்க மடிக்கு ஜம்ப் ஆகி ஜம்முன்னு உட்காந்துக்குங்க. ரொம்ப பாச கர பயப்புள்ள. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? நம்ம வீடியோவில் பார்த்த பூனைக்குட்டியில் எந்த பூனைக்குட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கிஃப்டட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்காட்டி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போங்க, அது போதும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் வணக்கம் அனைவருக்கும். பாய், டேக் கேர்.